Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்தியா விஜயகுமார் கேட்ட ஃபேஸ் வாஷ் லேம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு பெயிண்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் போட்டுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு கலர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் பரவாயில்ல, ஹிமாலயா இது வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லியோடது. ஓகே, இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போது ஷாம்பூ ஸ்லை மாதிரி கொஞ்சம் நுர வரும். அதுக்கப்புறமால இதில் கொஞ்சம் நம்ம ஃப்ளேர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக மைதா மாவே ஆட் பண்ணுங்கள், கோதுமை மாவு வேண்டாம், ஏன்னா அது வந்து அவ்வளோக்கா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம தண்ணியாக்குன்னு சொல்லி மாவை ஆட் பண்ணாமல் நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃப்ளஃபி ஆனதுக்கு அப்புறமால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேர் ஆட் பண்ணோம்னா அது நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ளஃபி ஸ்லேம் செய்யும் போது. ஓகே, இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது. இப்போ நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி பீட் பண்ணி மாவு ஆட் பண்ணி அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்லைம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு உள்ள ஃப்ளார் ஸ்லைம் வந்து கொஞ்சம் இழுக்க முடியாமல் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே இழுக்க வரும். கொஞ்சம் கை தான் வலிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமால கொஞ்சமாக நம்ம வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹாய் சொல்லிடலாம். சாதனா, பூமிகா, ஜோசினி, தர்ஷினி, வர்ஷினி, ஆயிஷா பர்வீன், ஸ்ரீராம சுந்தரி, அப்புறம் நிதீஷ், இவங்களுக்கெல்லாம் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். இப்போ நம்மளோட ஸ்லைம் வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற ஃப்ளார் ஸ்லைமை விட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இப்போ நம்ம கையில் எடுத்தால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அப்போயும் நம்ம வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லைம் எடுத்து சூப்பராக விளையாட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த ஸ்லைம். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ஸ்லைம் வந்து விளையாடணும் திடீர்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்லைம் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ட்ரை பண்ணி விளையாடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.